இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல நிறைய பேர் தி வால் அப்படிங்கிற படத்தை போட சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாங்களே அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. படம் ரொம்பவே வித்தியாசமான படம், கான்செப்ட் சூப்பர் தரமான கான்செப்ட், ஆனா கொஞ்சம் சொதப்பி தான் எடுத்திருக்காங்கிறத முன்னாடியே சொல்லிடுறேன். கான்செப்ட் அருமை, இந்த கான்செப்டை வச்சு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி தாறுமாறா தமிழ்ல கூட அருமையான படங்கள் எல்லாம் எடுக்கலாம். அப்படி என்னடா படத்தை பார்க்க போறோங்கிறீங்களா? இது ஒரு ஜெர்மன் மொழியில ரிலீஸ் ஆன படம். ஜெர்மன்ல இந்த படத்தோட பேரு டைவாண்ட். இங்கிலீஷ்ல ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆகும் போது தி வால் அப்படிங்கிற பேர்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. என்ன ஏதுங்கறத படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணை காட்டுறாங்க, சும்மா ஜம்னு ஒரு அருமையான கார்ல அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கா. காட்டுக்கு நடுவுல எங்கேயோ போய்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு முன்னாடியே ஒரு தாத்தா பாட்டி அங்க போய் சேர்ந்திருக்காங்க. எல்லாமே நண்பர்கள் தான், ஒரே ஆபீஸ்ல வேலை செய்வாங்களோ என்னவோ. அந்த வயசான தம்பதிகளுக்கு சொந்தமானதுதான் இவங்க தங்குற அந்த இடங்கள். சுத்தி இருக்கிற ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் காடு எல்லாம் அவங்களுக்கு சொந்தமானதுதான். வந்தாச்சு இறங்கியாச்சு, நாளையில இருந்து வேட்டைக்கு போகணும். அதுக்காக தான் வந்திருக்காங்க, லீவே என்ஜாய் பண்ணி வந்திருக்காங்க. துப்பாக்கி எல்லாம் எடுத்து வந்திருப்பாங்க. நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மலை மாதிரி இருக்கும், அந்த குறுகலான பாதையில போனா தான் அந்த கிராமத்துக்கு போய் சேர முடியும். கூடவே அந்த தம்பதிகள் வளர்த்த நாய் ஒண்ணு இப்போ இவ பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. முன்னாடி ஓடும், இவங்க பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த நாய் வித்தியாசமா சத்தம் போடுது, முன்னாடி நகண்டு போகவே மாட்டேங்குது. என்ன நாய் இப்படி போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி போறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா எதுலயோ முட்டிட்டு நிக்கிற மாதிரி தெரியுதுங்க. என்னடா ஒண்ணுமே இல்ல, பிளைனா இருக்கு, ஆனா முட்டிட்டு நிக்கிறமே சொல்லிட்டு கை வச்சு பாக்குறாங்க. கை வச்சு பார்த்தா கண்ணுக்கே தெரியாத, எப்படி கண்ணுக்கே புலப்படாத, தெரியாத மாதிரி ஏதோ ஒரு வால் மாதிரி, ஒரு கண்ணாடி வால் மாதிரி அங்க உருவாயிருக்கு போல. தொட்டு பாக்குறா, அதை தாண்டி இந்த பக்கத்துல வர முடியாதுங்கிற மாதிரி அந்த வாலு பயங்கர உறுதியா இருக்குங்க. இன்விசிபிள் வால், கண்ணுக்கே தெரியாத அந்த வாலு உடைக்கவும் முடியாது, அதை தாண்டி இந்த பக்கம் வரவும் முடியாது. எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல டயர்டாயி போய் உட்காந்துருவாங்க, மறுபடியும் போய் முயற்சி பண்ணி பாப்பாங்க, மறுபடியும் உட்காருவாங்க. சரி வீட்டுக்கே திரும்பி போலான்னு போறவங்க நாயை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் எந்திரிச்சதுமே மறுபடியும் வந்து எதுக்கு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், நமக்கு தான் பைத்தியத்தையும் பிடிச்சிச்சோன்னு நினைச்சிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்பையும் இவங்களால இந்த பக்கம் போக முடியாதுங்க. என்னடா அது அதிசயமா இருக்கேன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்படியே திரும்பி வர வழியில பார்த்தா இங்க இன்னொரு வீடு இருக்கும். அந்த வீட்டுல ஒரு தாத்தா பாட்டி வேற யாரோ ஏதோ வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்ததும் குஷியாயி ஹலோ ஹலோன்னு சத்தம் போட்டுட்டு அவங்க பக்கத்துல போலான்னு பார்த்தா அங்கேயும் ஒரு இன்விசிபிள் வால், கண்ணுக்கே தெரியாத ஒரு சுவர் உருவாயிருக்கும். அதை தாண்டி இவளால போக முடியல. பத்தாவதுக்கு அந்த பக்கத்துல பார்த்தா அவங்க எந்த ஒரு அசைவுமே இல்லாம ஏதோ ஃப்ரோஸ் ஆகி போன மாதிரி, உறைஞ்சு போன மாதிரி தெரியுது. இவங்க பைனாகுலர் எல்லாம் எடுத்து வந்திருப்பாங்க, அதை வச்சு அங்க உறைஞ்சு போயிருக்கிறாங்கல்ல அவங்கள ரொம்ப கூர்மையா ஆர்வமா பாப்பாங்க. கன்ஃபார்மா தெரியுது அவங்க அந்த பக்கத்துல ஏதோ அந்த கால சுழல்ல உறைஞ்சு போன மாதிரி இருக்கு. அப்போ இவங்கள மாதிரியே மீதி எல்லாரும் இந்த இன்விசிபிள் சுவருக்கு அந்த பக்கத்துல இருக்கிற எல்லாருமே செத்து போயிருப்பாங்களோ அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்படியே வாழ்க்கைய ஓட்ட ஆரம்பிக்கிறான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாடை பாக்குறாங்க. மொத அந்த மாட்டை பார்த்து பயந்து போய் இந்த பக்கம் ஓடி வருவா, முட்டிடுமோ என்னமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் யாருமே இல்லாத இடத்துல நாய் துணை, இந்த மாடும் துணையா இருக்கணும் சொல்லிட்டு அந்த மாடை அடைக்கலமா ஏத்துக்கிறான். மாடு நிறைய பால் கொடுக்கும், இவ டீ காஃபி எல்லாம் போட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப வசதி. சோ அந்த மாட்டை பயன்படுத்திக்கிறா. ஆனா அதுக்கு நிறைய புல்லெல்லாம் வெட்டி வெட்டி போடணும், வேலை அதிகம். சோ ஒரு பக்கம் அதுக்கு தேவையான அளவு புற்கள் எல்லாத்தையும் வெட்டி போட்டு அதுக்கு நிறைய வேலை செய்யறா. இன்னொரு பக்கம் அதன் மூலமா கிடைக்கக்கூடிய பாலையும் பயன்படுத்திக்கிறா. வரும்போது அந்த மேட்டிங் எல்லாம் நம்ம ஹீரோயின் கேக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இயற்கையாவே மேட்டிங் எல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அடுத்து சரி இன்னொரு பின்னாடி வழியில இருக்கே அந்த கொல்லப்புறத்து வழி வழியா போய் பார்க்கலாம் சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு ஜம்முனா அந்த பக்கத்துல போய் பார்ப்பான். அப்படி போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல அந்த இன்விசிபிள் வால் இருக்கும் போல அது தெரியாம அதுலயே நங்குன்னு மோதி ஆக்சிடென்ட் ஆயிடும். இவன் நிக்கிற இடத்துல இருந்து ஒரு 15-20 அடி தள்ளி அந்த பக்கத்துல இன்னொரு கார் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும். அப்போ நடுவுல இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு புலப்படாத அந்த சுவரோட வித்து மட்டும் பாத்தீங்கன்னா 20 அடி இருக்குங்க. சாதாரணம் நம்ம வீட்டு சுவர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முக்காடி சுவர் தான், அதையே உடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். இப்போ 20 அடி கண்ணுக்கே தெரியாத எந்த உலகத்துல ஆனது அப்படிங்க தெரியாத ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய இந்த இன்விசிபிள் சுவரை உடைச்சு அந்த பக்கத்துல போறதுங்கிறது சாத்தியமே இல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் மறுபடியும் வீட்டுக்கு போயிடுறான். அடுத்து குளிர்காலம் வந்துச்சுன்னா எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறவ மாட்டுக்கு தேவையான நிறைய ஐட்டங்களை அறுவடை பண்ணி சேர்த்து வச்சுக்கிறான். அப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான மரக்கட்டைகளை வெட்டி வெட்டி அதையும் சேர்த்து வச்சுக்கிறான். உருளைக்கிழங்கெல்லாம் விவசாயம் பண்ணி வச்சிருப்பா போல, அதுவும் நல்ல விளைச்சல் கொடுத்துருக்கும், உருளைக்கிழங்கெல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கான். இப்படி இவளா ரெடி பண்ணி வச்சிருந்த நிறைய ஐட்டங்களை எடுத்து கட் பண்ணி வச்சு சமைக்கிறதுக்கு தேவையான ஐட்டங்களை ஃபுல்லா அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு தேவையான ஐட்டங்களை ரெடி பண்ணி வச்சிட்டா. அப்புறம் அங்க
திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பூனை வந்து சேரும். அதையும் இவ ஏத்துக்கிற. ஆனா இவளுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தா அந்த நாய் தாங்க. நாய் மேல உசுரா இருப்பா. இது மட்டும் பார்த்தாது, அப்பப்ப மாமிசமும் வேணும்ன்றதுக்காக காட்டுக்குள்ள போய் மானை வேட்டையாட முயற்சி பண்ணுவா. முத நாள் முயற்சி பண்ணும் போது மானை சரியா சுட தெரியாம வேட்டையில தோத்து போய் திரும்ப வருவா. அதுக்கப்புறம் மறுபடியும் முயற்சி பண்ணி ரொம்ப அருமையா அந்த மானை சுட்டு கொண்டு அதையே அள்ளி கொண்டு வர. அப்புறம் தோலெல்லாம் உரிச்சு அருமையா சமைச்சு சாப்பிடவும் செய்யறா. அப்புறம் ஏதோ மலைப்பகுதிக்கு போவா. அங்க போய் பார்த்தா சூரிய வெளிச்சம், உயரமான இடம், அழகான ரம்யமான ஒரு இயற்கை காட்சி. அப்படியே பார்த்து அங்கேயே படுத்துருவா. அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தா அந்த பூனை ஒண்ணு வந்துச்சுல, அந்த பூனைக்கு புதுசா இப்ப குழந்தை பிறந்திருக்கும், ரெண்டாவது பூனை கிடைச்சிருக்கு. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குங்க. நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரம் மாதங்கள் ஆகுது. நல்லா போய்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு புயல் காலம் வந்துருது. அதுல விண்ட் ஸ்ட்ரோம்னு சொல்லுவோம், ஸ்னோவின் ஸ்ட்ரோம், ஒரு பனிப்பெயல் மாதிரி என்னமோ வீசி புதுசா பறந்துச்சு இல்லையா ஒரு பூனை, அது செத்து போச்சு. அதை அடக்கம் பண்ற. இப்போ நமக்கு கதையா வர மேட்டர் எல்லாம் அவ ஒரு டைரியில அவளுக்கு பித்து பிடிச்சிடக்கூடாது, நடக்கிற விஷயமெல்லாம் மறந்துடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இருக்கா. ஒரே ஒரு டைரி கிடைக்கும், அந்த டைரியில இருக்கிற பக்கங்கள் முடியற வரைக்கும் தான் அவளால எழுதவும் முடியும். அதை எழுதிக்கிட்டு இருக்கா. அவ என்ன எழுதுறாளோ அதைத்தான் நான் கதையாவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் அந்த டைரி முடிஞ்சு போச்சுன்னா இந்த கதையும் முடிஞ்சு போன மாதிரி தான். அடுத்து ரொம்பவே பயங்கரமான குளிர்காலங்க. சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கா. தேவையான ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு, சமைச்சு சாப்பிட எல்லாமே இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும். அப்புறம் பார்த்தா அதிர்ஷ்டவசமா இவங்க வளர்த்த அந்த மாடு ஒரு அருமையான குட்டியை போட்டிருக்கும். அந்த குட்டியை பிரசவம் பாக்குறதுக்கு இவப்பட்ட பாடு இருக்கே, ரொம்ப கஷ்டப்பட்டு பிரசவம் பார்த்து ஒரு வழியா குட்டியும் பறந்தாச்சுங்க. அப்படியே நாட்கள் ஓடுது. வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அடுத்து மே மாசம் 25ஆம் தேதிக்கு இவங்க எழுதிட்டு இருக்காங்க. அன்னைய டேட்டா பொறுத்தளவுல இவங்க இங்க வந்து மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சாங்க. ஒரு வருஷம் நினைப்ப, சரி ஒரு வருஷம் ஆயிப்போச்சு, கொஞ்சம் மேல போய் இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு வருவோம் சொல்லிவிட்டு அனிவர்சரி கொண்டாடுற மாதிரி தான் நாயை கூட்டிட்டு அப்படியே அவங்க மேல போவாங்க. நைட் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் நல்ல டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பழசெல்லாம் மறந்து இனிமே ஒரு புதுமையான வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே திரும்ப வருவாங்க. அடுத்து அவங்க சோகமா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பிரிஸ்கா நல்லபடியா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கிற கதையெல்லாம் எழுதிட்டே இருக்காங்க. மறுபடியும் வசந்த காலம், நல்ல காலம், இலையுதிர்காலம் எல்லாம் வந்து அடுத்து மறுபடியும் ஒரு குளிர்காலம் வருது. அந்த குளிர்காலத்தையும் ஈஸியா சமாளிச்சாங்க. அடுத்து ஸ்பிரிங் சீசன் வருது, வசந்த காலம் வருது. அந்த காலத்துலதான் ஒரு வெள்ளை காக்காவை இவ பாக்குற மரத்து மேல, அது ரொம்ப இவளுக்கு பிடிக்கும். ஏன்னா இருக்கிற மித்தி இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா கருப்பு கலர் காக்காங்க தான். அதுல ஒரே ஒரு வெள்ளை கலர் காக்கா எப்படி சர்வே பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கு, அதே மாதிரிதான் நாமளும். இந்த இடத்துக்கு ரொம்பவே தனிமைப்பட்ட ஒரு ஆளு, சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு. இருந்தாலும் இங்க தனிமையில மாட்டிக்கிட்டாலும் உயிர் வாழ நாம போராடுற மாதிரியே அந்த காக்காவும் அந்த வெள்ளை காக்காவும் போராடுதுன்னு சொல்லிட்டு அது மேல ஒரு கரிசனம், அதுக்கு சாப்பாடெல்லாம் வைப்பாங்க. நாளாக 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 பழசெல்லாம் முழுசா மறக்க ஆரம்பிச்சிட்டா. அடுத்து ஒரு நாள் நாயை கூட்டிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வரலான்னு மலைப்பகுதி போயிட்டு வந்துட்டு இருப்பா. எப்படி மலைப்பிரதேசத்துக்கு போயிட்டு வரா, திரும்ப வருவா. அப்படி திரும்ப வரும்போது ஒரு காட்சி, அதை பார்த்து அப்படியே இவ ஷாக் ஆயிராங்க. ஏதோ ஒரு கிறுக்க இந்த மாதிரியான கண்ணாடி சுவர்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டான் போல, அந்த இன்விசிபிள் சுவர்ல மாட்டிக்கிட்ட எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோயின் மாதிரி பக்குவப்படாம பைத்தியம் ஆயிட்டான் போல, ஒரு வருஷமா மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் போல. அந்த பைத்தியம் தாடி கீடி வளர்ந்துருக்கு, மூஞ்சிய கூட சரியா காமிக்கல. அவன் என்ன பண்றான்னா, புதுசா பிறஞ்சல ஒரு மாடு, அந்த மாடோட தலைய போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இவ அப்படியே துடிதுடிச்சு போயிடுறா. கூட இருந்த நாய் படு வேகமா போய் அவனை அட்டாக் பண்ண போகும். அவன் கிட்ட கோடாரி வேற இருக்கு, அதை வச்சு நாயை அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். இவ அப்படியே கொல்லப்புறத்து பக்கமா உள்ள போய் மான்களை வேட்டையாடுறதுக்காக வச்சிருந்த துப்பாக்கி எடுத்துட்டு வந்து இந்த பக்கத்துல வந்து பாப்பா. வந்து பாக்குறதுக்குள்ள டூ லேட், அந்த மாடும் செத்து போயிடும், காப்பாத்த வந்த அந்த நாயையும் வெட்டி வீழ்த்திடுவான். தான் குடும்பத்துல ரெண்டு பேரை கொன்ன அந்த பாவிய சும்மா விட கூடாதுன்னு சொல்லிட்டு டம்மு டம்முன்னு சுட்டு தள்ளி அந்த கிறுக்கனை சம்பவ இடத்திலேயே சாச்சிடறாங்க, கொன்னுறாங்க. கொன்னதுக்கு அப்புறம் ஓடி போய் பார்த்தா மாடு செத்து போச்சு. நாயை அப்படியே மடியில தூக்கி வச்சுட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க, உசுருக்கு போராடிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துல அதோட சுவாசமும் நின்னு போது, நாயும் செத்து போதுங்க. அந்த பைத்தியக்காரனோட பாடியை கொண்டு போய் ஒசரமான ஒரு இடத்துல இருந்து மேல இருந்து கீழே தள்ளி விட்டு பாடியை வீசி எறிஞ்சிருவா. அடுத்து தன்னோட நாயையும் அந்த மாட்டையும் ரொம்ப மரியாதையோட குழி தோண்டி புதைச்சு இறுதி மரியாதை எல்லாம் செய்வா. அடுத்த நாள் காலையில கொஞ்சம் சோகத்தோடைய அவளோட வாழ்க்கை இதுதான் அப்படின்னு ஆயிப்போது அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறா. தன்னோட மாடை கூட்டிட்டு மேய்ச்சலுக்காக போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்கா. அடுத்து மறுபடியும் உருளைக்கிழங்க விவசாயம் பண்றா, நிறைய பழங்களை விவசாயம் பண்றா. அடுத்து மறுபடியும் அந்த கோரமான அந்த பனிக்காலம் வர ஆரம்பிக்குது. அடுத்து பிப்ரவரி மாசம் 25ஆம் தேதி இவ எழுதிக்கிட்டு இருந்த அந்த டைரியில பேப்பர்ஸ் எல்லாம் காலி ஆயிடுதுங்க. இதுக்கப்புறம் எழுதுறதுக்கு பேப்பர்ஸ் இல்ல. இதுக்கப்புறம் அவளுக்கு என்ன நடக்க போதோ அதை அவ எழுத போறது இல்ல. அவ மனசுல இருக்கிற வரைக்கும் தான் யாராவது தன்னை காப்பாத்த மாட்டாங்களான்னு தினம் தினம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். சுத்தி இருக்கிற அந்த சுவர் என்னைக்காவது மறையும் சொல்லிவிட்டு அந்த கண்ணுக்கு தெரியாத சுவரை மறையணும் மறையணும்னு தினம் தினம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதை தவிர்த்து இவளால வேற என்ன செய்ய முடியும்? டைரியில பக்கம் முடிஞ்சு போனதுனால அவங்களும் எழுதுறத நிப்பாட்டிடுறாங்க. நமக்கும் கதையும் இந்த இடத்துல நின்று போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதை ரொம்ப சுமார் தான், ஆனா கான்செப்ட் புதுசா இருக்கு இல்லையா. திடீர்னு ஒரு இன்விசிபிள் வால், கண்ணுக்கே தெரியாத ஒரு சுவர் உருவாகுது, அதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாங்கிறதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வச்சு அருமையான கதைகளை எவ்வளவோ விதவிதமா உருவாக்கலாம் இல்லையா. கான்செப்ட் புதுசுன்னு சொல்லி தான் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டேன். வேற ஒரு நல்ல படத்துல
மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.